தூரத்தில் நம்ம அண்ணன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அண்ட் இன்னைக்கு மட்டும் மாட்டினோம் கைமா தான். ஸோ அவர்கிட்ட மாட்டக்கூடாது. நானும் தலையை குனிஞ்சிட்டே ஓடிடலான்னு பார்த்தேன். நேற்று நாளை மறந்து போ, இன்றே கடைசி என்று வாழ்ந்து போ. அதிவேகம் ஆபத்தை விளைவிக்கும். டே சப்ஸ்கிரைபர்ஸ், ப்ளீஸ் டோன்ட் கோ ஃபர்ஸ்ட். இட்ஸ் நாட் மை அட்வைஸ், இட்ஸ் மை ரிக்வெஸ்ட். பிகாஸ் லைஃப் இஸ் ஒன் டைம் ஜேர்னி. யூ கேன் ஒன்ஸ் டெத், யூ கேனாட் கண்டினியூ யுவர் ஜேர்னி. ஸோ கேமரா ஆஃப் ஆயிடுச்சு மக்களே. ஸோ இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு 10 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு. பாவம் வீரனுக்கு தெரியவில்லை இன்னும் சிறிது நேரத்தில் போலீஸிடம் அவன் மாட்டப் போகிறான் என்று. அந்த கூகுள் மேப்பும் வீரனது விளையாட்டை ரசித்துக் கொண்டிருந்தது. கேரளா லாக்டவுன் டைமில் இதை மட்டும் எப்படா கேரளாக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு தான் கேட்காதீங்க. ஸோ என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கவுண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ப்ரோ, கேரளாவில் லாக்டவுன் எப்படி ப்ரோ உள்ள ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அண்ட் நான் ரவுண்ட் அடிக்கலான்பா இதில் போன மந்த்து நான் ரவுண்ட் அடித்த வீடியோஸ் அதை எடுத்து எடிட்டிங் பண்ணி இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ அலோவ் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ப்ரோ நிப்பான் வைரஸ் பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அண்ட் கேரளா ஃபுல்லாக நிப்பான் வைரஸ் பரவாயில்ல, குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான். ஸோ மதன் கோரி ப்ரோ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. கேரளா ஃபுல்லாக லாக்டவுன் இல்லை, பட் குறிப்பிட்ட பிளேசஸ் எல்லாமே ஸோ லாக்டவுனில் ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கேரளா ரைடு இப்போதைக்கு நீங்கள் கேரளா போகிற மாதிரி, ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று சொல்ல நினச்சேன். ஸோ முடிஞ்ச அளவு ட்ராவல் பண்ணுறப்போ ஃபாஸ்ட்டாக போகிறத தவிர்த்துக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம ட்ராவல் பண்ணுறது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறதும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. இப்போ கூட இந்த பிரிட்ஜில் ஸோ ஃபாஸ்ட்டாக போனால் எக்ஸ்ப்ளோர் முடியாதுங்க. ஸோ மீட்டுங்க, ரிவர்ஸ் எடுத்து ஒரு குட்டி பீஜியம் போட்டு பார்க்கலாம். ரிவர்ஸ் பீஜியம் போட என்னமோ தெரியலங்க. ஸோ பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் அழகாக தெரியுது. அது பீஜியம் போட்டு காமிக்கிற போது தான் இன்னும் அழகாக தெரியுது. ஸோ அந்த வீடியோஸ் அந்த ரூட்டில் போனது. ஸோ நார்மலாக நான் பேசியிருந்தேன் அந்த ஒரு வியூ அந்த ஒரு ஃபீல் வந்திருக்காது, பட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தனியாக தோணும். ஸோ எவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு வியூ பாயிண்டாக தாங்க. ஸோ நான் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தால் யூடர்ன் போட்டு பார்த்தேன். செம்மாவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுக்கு ஒரு பீஜியம் போடுமா? நேற்று நாளை மறந்து போ, இன்றே கடைசி என்று வாழ்ந்து இரவா பகலா வேலா குளிரா என்னை என்றும் செய்யாதடி. அச்சோ, லவ் ஃபீட்டுக்குள்ள போனேன். எஸ்கே கண்ட்ரோல்டா. அச்சோ, ஒரு 10 செகண்ட் பேசுனதுக்கே மைண்ட் டைவர்ஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ டியர் காய்ஸ், ஃபாலோ யுவர் கேர்ள்ஸ், டோன்ட் ஃபாலோ கேர்ள்ஸ். ஓ ஷோ, சாரி. டியர் பாய்ஸ், ஃபாலோ யுவர் கேர்ள்ஸ், டோன்ட் ஃபாலோ கேர்ள்ஸ். ஸோ கொஞ்ச நேரம் பொண்ணுங்களை பற்றி பேசினதுக்கே மைண்ட் டைவர்ஷன் ஆகுதுப்பா. ஐயோ, வியூவை மிஸ் பண்ணுறதே. 1 நிமிஷம் இருங்க, ரிவர்ஸ் போயிட்டு பீச்சும் போட்டு காமிக்கிறேன். ஒரு செம்மையான வியூ மிஸ் பண்ணிட்டேன். நான் வாட்டில் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன் கேரளாக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், கேரளாக்குள்ளேயே இப்படி சுற்றக்கூடாது. ஸோ நார்மலாக சுற்றலாம், பட் ஹெல்மெட் கேமராவோட சுற்றக்கூடாது. அண்ட் இது தெரிஞ்சு மோஸ்ட்லி நம்ம நேச்சுரல் பிளேஸஸ் கவர் பண்ணிக்கலாம், அந்த சிட்டிக்குள்ளே கவர் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு பிளாகராக, ஸோ ஒரு பைக்கர் பிளாகராக தெரிஞ்சிருக்க வேண்டியது. அண்ட் இங்கே ஒரு பிளேஸ் செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்க்க மட்டும்தான் முடிஞ்சது, பட் போக முடியல. ஸோ அங்கேருந்து அப்படியே நகர்ந்து சிட்டிக்குள்ளே போடுறோமையாக ஓட்டிகிட்டு வந்தாச்சுங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது
ஸோ தூரத்தில் நம்ம அண்ணன் நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காப்புல. அண்ட் இன்றைக்கி மட்டும் மாட்டினோம் கைமா தான் எஸ்கே தப்பிச்சிட்றா. ஸோ அவர்கிட்ட மாட்டக்கூடாது, நானும் தலையை குனிஞ்சிட்டே ஓடிடலான்னு பார்த்தேன் வேலைக்கால. தமிழ்நாடு நோக்கி அவிடக்க வண்டி கிடக்கே கிடக்கே வரையும் செய்யுது. இப்படி நீங்க கூட்டு போய் நிப்பாட்டம் உண்டோ? ஆ உண்டு. ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் சார் கேரளா, ஃபர்ஸ்ட் டைம் கேரளா, ஃபர்ஸ்ட் டைம். டிரைவிங் லைசன்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சி, இன்சூரன்ஸ். ஸோ அந்த போலீஸுனாக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ தேங்க்ஸ் தான், ஸோ தேங்க்ஸ்ன்னு ஒரே வேலை சொல்லிட முடியாது. பட் இந்த செகண்ட் எனக்கு 1000 ருபீஸ் ஃபைன் கொடுத்து என்னோடய லைசன்ஸை 3 மந்த் பேன் பண்ணியிருக்க வேண்டியது. ஏன்னா கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஹெல்மெட் கேமரா அவங்க ஸ்டேட்குள்ளே நாட் அலௌடுங்க. ஸோ இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எனக்கு ஃபஸ்ட் டைம் வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரளாவுக்கு நான் ஃபஸ்ட் டைம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேரளா ட்ரிப் போகிறாந்தால் மோஸ்ட்லி ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதுதான் ஃபஸ்ட் அண்ட் ரூல் ரிலேஷன்ஸ். ஸோ நீங்கள் நேச்சுரல் பிளேசஸ் கூட கவர் பண்ணிக்கோங்க, பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது, நாட் இல்லீகல். ஸோ அந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் படி நமக்கு ஃபஸ்ட் டைம் வார்னிங் கொடுத்துருங்க. ஸோ அப்புறம் இன்னும் எதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அண்ட் ஸோ இதோட பார்ட் முடிய போதுங்க. ஸோ இந்த 6th பார்ட் முடிச்சு நெக்ஸ்ட் 7th பார்ட் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு மேலே இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம கேமரா ஷூட் பண்ணுறது நல்லது இல்லை. ஸோ கேமரா ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. ஸோ என்னோட ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ நீங்கள் யாரும் கேரளாக்குள்ளே ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணாதீங்க. டேட்டா பேபேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். லவ் யூ ஸோ மச்.